நாமக்கல் மாவட்டம் நகபாளையம் காவிரி ஆற்றில் மாயமான கல்லூரி மாணவர்கள் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். பரத், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். அதாவது பிரியா, நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்துள்ள நகபாளையத்தைச் சார்ந்தவர் வினித் என்பவர். இவர் நாமக்கல்லில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவரது தனது நண்பர்களான நந்தகுமார், தருமபுரி மாவட்டத்தைச் சார்ந்த பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாதிக் ஆகிய இருவரும் நேற்று விடுமுறை தினம் என்பதால் வினித்தின் வீட்டிற்கு வந்துள்ளனர். பிறகு மாலை வேளையில் குளிப்பதற்காக நகபாளையத்தில் உள்ள காவிரி ஆற்றிற்கு மூவரும் சென்றுள்ளனர். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் 3 பேரும் வீட்டுக்கு வராததால் வினித்தின் தாயார் ஆற்றிற்கு சென்று பார்த்துள்ளார். அங்கு ஆற்றின் கரையோரம் அந்த மூவரின் செல்போன்கள் மற்றும் காலணிகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து நீண்ட நேரம் தேடியும் காணாததால் வினித்தின் தாயார் ஜேடர்பாளையம் போலீசாருக்கும் அதே போல வேலாயுதபாளையம் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த வேலாயுதபாளையம் தீயணைப்பு துறையினர் நேற்று மாலை நேரத்தில் காவிரி ஆற்றில் அந்த மூவரையும் தேடியுள்ளனர். இரவு நேரம் என்பதால் தேடுதல் பணியை நிறுத்திவிட்டு இன்று காலை மீண்டும் அந்த மூவர் ஆற்றில் மாயமான மூவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் சற்று முன்புதான் அந்த மூவரின் உடலானது தீயணைப்பு துறையினர் மூலம் மீட்கப்பட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.